இயக்குனர் ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் சமுத்திரகனி நடித்து வை நாட் ஸ்டுடியோஸ் மற்றும் ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் வால் வாட்டர் பிலிம்ஸ் இணைந்து வழங்கும் படம் ஏழே. இப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் படக்குழு பங்கேற்றது. ஏழை வந்து நான் கணிசர் வந்து தொடர்ந்து இன்டர்வியூஸில் நான் சொல்லிகிட்டே இருந்தனால அவருக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பட் ஆனாலும் திரும்ப சொல்கிறேன், இது நான் வந்து 2009 எழுதின கதை. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டும் போது முதல்ல எழுதின கதை இது. ட்ரை பண்ணும்போது ஏதோ சில காரணங்களால் அதை என்னால் எடுக்க முடியல. போர் சிம்பிப்பி பண்ணிட்டேன், சிலுக்கருப்பட்டி இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். சிலுக்கருப்பட்டியில் ஒரு ரெண்டாவது கதை எடுத்துகிட்டு இருக்கும்போது புஷ்கர் சார் காயத்ரி மேம் வந்து ஆஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஒயின் ஆர்ட் ஸ்டுடியோஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் சேர்ந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம், லைக் நிறையா படங்கள் அவங்க பண்ணுறதா இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழை கதை அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்க, ஸோ இதிலிருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா சிலுக்கருப்பட்டியப்போ நான் ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை படமாக ரெடி ஆகிட்டு தான் டூடிக்கிட்ட போச்சு. அது வரைக்குமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தப்போ இவ்வளோ பெரிய நிறுவனங்களோட எனக்கு ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமான்னு நினச்சேன். ஸோ இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும்போது நான் சிலுக்கருப்பட்டியோட ஒர்க்கும் போயிட்டுருக்கோம், ஏழையோட ஸ்கிரிப்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டே கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சிலுக்கருப்பட்டியோட காப்பி முடிச்சு ஒரு நாலாவது நாளில் நான் ஏழை ஷூட் போனேன். கேபர் வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து, ஏன்னா அவரோட ஏவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. படம் ஸ்கிரிப்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அந்த கையோடவே வந்துட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். ஆரம்பத்தில் அது இருந்தது, இப்போ படம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாங் தான் வந்து படத்தோட முடிவில் வச்சுருக்கோம். ஸோ படத்தை அந்த மியூசிக் லெவலில் அவர் ஆரம்பித்ததும் முடிச்சு வைக்கிறதும் அவரவ தான் இருக்கார். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்த்த ரெண்டு சாங்குமே அவர் கம்போஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டோடனேயே அவர் கம்போஸ் பண்ண பாட்டும் படத்தில் வருது. ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, இந்த படம் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களை யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது, அது மட்டும் நான் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து எந்த வகையிலையும் வந்து யாரையும் ஏமாற்றாதுன்றதை வந்து என்னால் வந்து ரொம்ப ஷுவராக சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெமெண்டஸான உழைப்பாளி வந்து ஹலிதா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இப்படி வந்து இது போதும் எடுத்துக்கலான்ட்டுலாம் நின்று பார்த்ததே கிடையாது, அது வேணும்னா அது வேணும் அவ்வளோதான். அது அதனால் வந்து அந்த பிடிவாதத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அந்த அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.